தமிழ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்லரை பத்தி தான். குறிப்பா ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, இல்லைன்னா இவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்க ட்ரெய்லரை உலகம் மொத்தமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமா ஒரு லெவல்ல இருக்குல்ல, அதை வேற லெவலுக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். யாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சங்கர் சார். அதாவது குறிப்பா ஒரு மாஸ் ஹீரோ வச்சு செம்மையா ஒரு பாட்டம் எடுத்துக்கலாம். ஒரு மினிமமா ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு அவர் நாலஞ்சு பஞ்சடையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நாலஞ்சு பாட்டை வச்சிட்டோம் அப்படின்னா படம் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஆனால் தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து உழைக்கிற ஒரு ஆள் நம்ம சங்கர் சார் தான். அவருக்கு தான் முதல் பாராட்டு. அடுத்து யார் அப்படின்னா, என்னதான் ஐடியா இருந்தாலுமே அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்படும். அந்த பெரிய பட்ஜெட்டை சரி காசு திரும்ப வருதா வரலையா அதெல்லாம் விட்டுட்டு, இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்க சுபா பாஸ்கரன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான். அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டீசரை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18 கிலோ சூட் போட்டுட்டு அவ்வளோ பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்காரு. மாஸ் ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீன்லேயும் மாஸ் காமிப்பாங்க. ஒரு சீன் வந்தாங்கன்னா மாஸாக இருக்கும், அடுத்த சீன் வந்தாங்கன்னா அந்த சீனும் மாஸாக இருக்கும். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டாரை இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே மாஸ் காமிக்கிறாரு. ஒவ்வொரு ஃப்ரேமை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே செம்ம மாஸ் காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எமி ஜாக்சன். எமி ஜாக்சனுக்கு ஏதோ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கீ ரோல் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிகப்பெரிய கிரெடிட்ஸ் யாருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் அக்ஷய் குமார். அதாவது இதுவரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேயே இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ மெனக்கடல் ஒவ்வொரு சீன்லேயுமே தெரியுது. அவ்வளோ பெரிய ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகி செம்ம பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வில்லன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்போது ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் ஆரம்பித்த உடனே ஒரு வயசானவர் வந்து ஒரு செல்ஃபோன் டவரை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த செல்ஃபோன் நோக்கி போயிட்டு இருக்கவர் வந்து அக்ஷய்குமார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த செல்ஃபோன்னால ஏதோ ஒரு பாதிப்பு அவருக்கு இருந்திருக்கு. அதனால இந்த செல்ஃபோனை வச்சு எப்படியா மக்களை பழி வாங்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அதனால ஆக்சிடெண்டாவோ இல்லை வேணும்னோ அவருக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் பவர் வச்சு எப்படியாவது செல்ஃபோன் யூஸ் பண்ணுற மக்களை அழிக்கணும், செல்ஃபோன் எல்லாமே அழிக்கணும், செல்ஃபோனை பார்த்தாலே மக்கள் பயந்து ஓடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் என்ட்ரி ஆகுறாரு. ஸோ இவர் அழிக்கணும்னா நம்ம ஹீரோ வரணும்ல, ஹீரோவாக யாரை கொண்டு வராங்க அப்படின்னா, 2010 ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமாக இருந்த படம் தான் எந்திரன். அந்த படத்தோட 2 தான் இது. ஆனால் அது வேற கதை, இது வேற கதை. அதே சிட்டியை திரும்ப இங்கே கொண்டு வராங்க. டிஸ்மேண்டில் பண்ண சிட்டியை திரும்ப அசம்பிள் பண்ணி அந்த வில்லனை அழிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் கெட்டவன் அழிக்க யார் வரணும், கெட்டவன் தானே வரணும். அப்போது இந்த சிட்டியால் முடியலை. இந்த சிட்டியை வந்து ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டியை டிஸ்மேண்டில் பண்ணி இருக்கும். அதை எமி ஜாக்சன் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அசம்பிள் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த வில்லனை அழிக்கிறதுக்கான போதுமான சக்தி சிட்டிக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எமி ஜாக்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட 2.0 உள்ளே கொண்டு வராங்க. ரெட்சிப்பை பொருத்தி செம்ம பயங்கரமாக நம்ம 2.0 என்ட்ரி இருக்குது. 2.0 என்ட்ரி எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்குது. என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டுக்குள்ளே தான் கிளைமேக்ஸ் சீனே எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் சீனில் தான் நம்ம 2.0 என்ட்ரி இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.0 என்ட்ரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வசீகரனை காமிக்கிறாங்க. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ 2.0 உருவாக்கும் போதும் சரி தான், இல்லை நடுவில் வேறு ஏதாவது லெபார்டரியில் ஏதாவது ஒர்க் பண்ணும் போதும் சரி தான், வசீகரனை காணவே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை வில்லன் அக்ஷய்குமார் வந்து வசீகரனை கடத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம வரலாம். ஆனால் டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசீகரன் வந்து அப்படி வருவார், சிட்டி இங்கே நிற்பாங்க. நிற்கும்போது வசீகரன் ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம அக்ஷய்குமார் சார் வருவார். ஸோ நம்ம வசீகரனை என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இந்த இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ். அதாவது படம் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இழுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து படம் வருமா வராதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்தாச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படின்னா, படம் ஏன் வர லேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பதில் இந்த ட்ரெய்லர் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். இந்த ட்ரெய்லரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்களா, விஎஃப்எக்ஸ் வந்து இந்த ட்ரெய்லர் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரை வேறு டைமென்ஷன்லேயே காமிச்சிருக்கு. அதாவது நம்ம ஃபாரின் படம்லாம் அவெஞ்சர்ஸ் படம்லாம் பார்க்கும்போது ஒரு பிஜிஎம் ஓடிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லருக்கு நம்ம வாய்ஸ் ஆன் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 4.5 தாராளமாக கொடுக்கலாம்.
பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வாய்ஸ் ஆன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ இல்லை வேறு ஏதாவது மார்க் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க.